ஸோ இந்த சைடு ரெண்டு பேர் வந்து பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க லோக்கல்ஸ் போல. இரு இரு இன்னும் மேலே போகணும். கை காலெலாம் நடுங்குது, ட்ரௌசரை போட்டு வந்துட்டேன் பாருங்க. ஐயோ இது புதுசாக இருக்கா, எனக்கு இது புதுசாக இருக்கு. என்னது பேர்? அவ்வளோதான் மக்களே, ட்ரிப்பு ரெசார்ட்டு எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஏட்டா மூணு பேர், ஏட்டா மூணு பேர், டென்ட். கொஞ்சம் முன்னாடி நாங்கள் கிளம்ப வேண்டியது அந்த ஜிப்லைனு, சைக்கிளிங்கு, அப்புறம் அந்த ஏதோ ஸ்விங்குமாங்களே, அதெல்லாம் வந்துட்டு நேற்று ஃபினிஷ் பண்ணல. பட் அது இன்க்ளூட் கிடையாது, ரேட்டு ஏதாவது காம்போ மாதிரி. அப்புறம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பசங்க, இருந்துட்டு போயிட்டு போகலாம் அப்படின்னா சரிண்ணா அதை ட்ரை பண்ணிட்டு இப்போ தான் கிளம்புறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டாக வந்துட்டு கூடலூர் தாங்க, எங்கேயும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. கூடலூர் போயிட்டு ஏதோ டீ சாப்பிட்டு தென் அதுக்கப்புறம் ஊட்டி போய் தான் லஞ்சுன்னு நினைக்கிறோம். இப்படி தான் பிளான் பண்ணுவானுங்க, பட் அப்படி மாறி நடக்கும் பார்ப்போம். நேற்று நைட் இந்த ரூட்டில் தாங்க போயிருப்போம் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. நைட்டு மட்டும் இல்லை, வரும்போது இந்த ரூட்டில் தான் வந்தோம். நான் தான் சொன்னேன் மழை பெஞ்சுது, கோப்ரோ கழட்டி உள்ளே வச்சிட்டேன், அதனால இந்த வீட கவர் பண்ண முடியல. நைட்டு ஒரு 9 o'clock வந்தோங்க, அப்பா ஃபுல் இருட்டு, லைட்டே இல்லை. நான் வேறு தனியாக வந்துட்டுருந்தேன்னா சக்க பயமாக போச்சு, எப்படா ரூம் வருங்க மாதிரி போச்சு. கிட்டத்தட்ட 8 kilometers தனியாக, அதுவும் ரோடு நல்லா இருந்தால் கூட பரவாயில்லைங்க பாருங்க, நின்று 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 வர வேண்டியது, திரும்பி கூட பார்க்கல ஒரு செகண்ட் கூட. பசங்க அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க. ஸோ இதை விட்டு வெளியே போயிட்டு ஏதோ நல்ல இடம் வந்தால் காட்டுறேன் கைஸ். ஓகேவா, மழை மழையை குடஞ்சி அப்படி ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. நைட்டில் இதில் தான் வந்திருக்கும் போல், இருட்டில் ஒன்றுமே தெரியல. செம டிராஃபிக்ங்க கல்பெட்டா ஃபுல்லாகவே, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டிராஃபிக் தாண்டி வந்தாச்சுங்க. இன்னொரு 22 kilometers சுல்தான் பத்தேரிக்கு, சுல்தான் பத்தேரியா கரெக்டு, சுல்தான் பத்தேரி போயிட்டு அங்கேருந்து கூடலூர் போய்க்கலாம் அந்த ரூட்லன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வரும்போது வயநாடுலேருந்து தமரசேரி வந்து பாலக்காடு தமரசேரி அப்படி வந்து நம்ம வயநாடு வந்திருப்போம். இந்த டைம் வந்து சுல்தான் பத்தேரி, கூடலூர், ஊட்டி, மேட்டு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் போகிறோங்க. ஐயோ கோயம்புத்தூர் காந்திபுரம் உக்கடம் டிராஃபிக் மாதிரி இருக்குங்க கல்பெட்டா டிராஃபிக்கு. இல்லை போராட்டம் வேறு இடையில சிவில் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு போட்டு தான் போராட்டம் வேறு மட்டிருந்தாங்க. ஓகே போயிட்டு ஏதோ ஒரு நல்ல இடம் வந்தால் பண்ணி பண்ணுறேன், இல்லைனா போயிட்டு டிஃபன் லன்ச் சாப்பிடும்போது வந்துட்டு கண்ணி போட்டேன். இந்த ரூட்டை காட்டணுங்கிறது தான் போட்டேன், நல்லாயிருக்கு இந்த ரூட்டு. கொஞ்ச நேரமாக இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு, அதோடு சேர்ந்து இன்னொன்று வந்துட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கற்கள் போட்டுக்கிட்டு இருக்கு, எப்போ வேணால் மழை வரலாம், அப்பப்போ துளி ஒன்று ரெண்டு நுழுகுது. முடிஞ்சளவு சீக்கிரம் கூடலூர் போயிட்டுங்க, மேபி அங்கே மழை கம்மியாக இருக்கலாம், இங்கே ஸ்டார்ட்டாக இருக்குல போகணும்.
வந்தாச்சுங்க. சுல்தான் பத்தேரி வந்தாச்சு. பத்தேரி வந்தால் பார்க்கக்கூடிய இடங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடக்கல் கேவ் ஒன்று, மியூசியம் ஒன்று இருக்குது, அது போக ரெண்டு ஃபால்ஸு, போட்டிங்கு, பின்ன வந்துட்டு இது வியூ பாயிண்ட்னு இருக்கும், ஹில் ஏறி போய் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன மலைகள். எக்ஸாக்டாக நேம்லாம் தெரில, நான் முடிஞ்சால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது கொடுக்க பார்க்குறேன். நம்ம லஞ்சுக்கு வந்து கூடலூர் தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க பசங்க. இப்போ தான் ஒரு டீ பிரேக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தோம், சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னானுங்க. செம்ம க்ளீனாக இருக்குங்க இடம், ரஷ்ஷாக தான் இருக்குது ஏரியா, இருந்தாலும் பத்தேரி செம்ம க்ளீனாக இருக்குது, எங்கேயுமே ஒரு பேப்பரும் கூட பார்க்க முடியல. வயநாடு அங்கங்கேயே கல்பட்டா இதெல்லாம் நம்ம தாண்டி வரும்போது கூட ரோட்லெலாம் குப்பை இருந்துச்சு, எங்கேயுமே இல்லைங்க. இங்கே மோஸ்ட்டாக எல்லா இடமும் க்ளீனாக இருக்குது, செமங்க. நம்ம பனசூராலேருந்து வண்டி எடுத்து இப்போது சுல்தான் பத்தேரி தாண்டி கூட ரோட்டை போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் ரோடு எங்கேயுமே வந்துட்டு ஃபால்ட்டாக இல்லைங்க, செமையாக இருக்குது. அது ரெண்டு சைடு வந்துட்டு செம ஒரு சீனரியாக க்ரீனிஷாக வந்துட்டு இருக்குது. நம்ம அந்த கல்பட்டா தாண்ட போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து டிராஃபிக்காக இருக்குமே, அதை தவிர மற்ற எங்கே வந்தீங்கனாலும் நீங்கள் செம ஜாலியாக வைபோடு வந்துட்டு வரலாம். அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க, சில்லுன்னு. ஸோ இங்கே கொஞ்சம் தூரம் தான், பெட்ரோல் அடிக்கலான்னு பார்த்தேன், பட் கூடலூர் சாப்பிட்டு அப்புறம் அடிச்சுக்கலாம் நானுங்க, சாப்பிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் ஊட்டி வழியாக போய் தான் போகிறோம். இந்த ரூட்டை பாருங்க, ஆ இப்படியே தாங்க இருக்கேன் எல்லா பக்கம். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய டீஎன் வண்டியை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோமா என்னென்னு தெரியல, நான் வேறு மேப் போடல, சைடில் போர்டு வச்சுருக்காங்க கூடலூர் ஊட்டி இந்த மாதிரி, அதை பார்த்து பார்த்து தான் வந்து ரூட் எடுத்து வந்துட்டுருக்கேன். மேபி வந்துட்டோமா கூடலூருக்குள்ள என்னென்னு தெரிலங்க. நிறையா டீஎன் வண்டி பார்த்துட்டேன், அந்த ரூட் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வயநாடு போகிற மாதிரி இருந்தால் ஒன்ஸ் போகும்போது இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள், எல்லாம் வரும்போது சூஸ் பண்ணி பாருங்கள். யாராக போயிருந்தீங்கன்னா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட வைப்ஸ் அதெல்லாம். வேறு எங்கேயோ ஒரு டீன் வண்டிங்க, வா செம்ம சில்லாக இருக்குங்க. நம்ம வேறு ரொம்ப நேரமாக தனியாக போய்கிட்டு இருக்கோம், நம்ம கூட வந்தவனுக்கு எங்கே போனானுன்னே தெரில, நான் முன்னாடி அழுத்திட்டு போயிட்டானுங்க போல். அது அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக மூடி இருந்துச்சு, சூரியனே பார்க்க முடியாது போல், ரெண்டு பக்கம் மர கவராகி ரூட்டு செமையாக இருந்துச்சு. இங்கே கூட அங்கங்கே லைட்டாக மேலே மேலே இது இருக்குது. வந்தாச்சுங்க, பார்டர் தாண்ட போகிறோம். இது வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஏரியா, நிற்காதீங்கன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு கூடலூர் வந்து 20 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்கு வந்துட்டோம், ரூட் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. அந்த சைடில் வந்துட்டு ஒரு முக்கோணம் ஷேப்பில் வந்துட்டு கல் வந்து பெருசு பெருசாக வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு இருக்குது, அது யாருக்கா என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இருங்க இன்னொரு கல் வந்தால் காட்டுறேன், இந்த கல் தாங்க, இந்த மரத்துக்கிட்ட லெஃப்டில் இருக்குது பாருங்கள், ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. அண்டு கூடல ஒரு 22 சொல்லிட்டு 26 இப்போ தான் செக் போஸ்ட் தானோ, ஒன்றும் பெருசாக எதுவும் கேட்கல, போ போ அப்படின்ட்டாங்க.
ஆஃப் பண்ணுற நேரத்தில் கேமராவை சரிதான் சொல்ல போகிறாங்கன்ட்டு. ஓகே அப்பா, என்னடா ரோடு மோசமாகுது, காற்றுக்கு இது கம்மியாயிடுச்சான்னு தெரில. நான் கூடல இருக்க ஒரு 6 கிலோமீட்டருங்க. ரோடு இங்கே நல்லா இருந்துச்சு, சரி தான் அப்படியே ரோடு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணேன். ஏதோ கூடலூர் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour, ஒரு 15 minutes தான், அது 1 hour கிட்டனு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு 26 கிலோமீட்டர் 1 hour வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எதுக்கும் 40+ தான் ஓட்டுறோம், 30 minutesல் போக வேண்டியதா, ரொம்ப தூரம் வந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. கூடலூரே வந்தாச்சு, இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ண மாதிரி இல்லை, எங்கேயாவது ஓரமாக நிறுத்தி இவனுக்கு ஃபோனை பண்ணுறாங்க போனோம். ஊட்டி ஸ்ட்ரைட் ஆனால் தெரியலையே, இருங்க ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்கள தாண்டி வந்துட்டோங்க. அவனுக்கு வந்துட்டு நான் முன்னாடி போயிட்டுருக்காங்கன்னு நினச்சோம், பட் அவனுக்கு பார்த்தா நான் பின்னாடி தான் இருந்திருக்கானுங்க. இதுக்கும் நம்ம அங்கங்கே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தோம். இப்போ அவனை கரெக்டாக கூடலூரில் இருக்கானுங்க, நம்ம கூடலூர்லேருந்து ஒரு 3-4 kilometers வந்து நம்ம தள்ளி வந்துட்டோம். சரி, இப்போ தான் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டேன், வரான்ட்டானுங்க. நம்ம போயிட்டு எங்கேயாவது நல்ல கடை இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், சாப்பிட்டு தான் அடுத்து என்னங்க யோசிக்கணும். டைம் கரெக்டாக வந்து 2:43 ஆச்சு. காட்டி போகிறானு எனக்கு என்ன இல்லை, லேட்டாக வந்தாலும் இவன் அப்படி தான் ப்ரோ. என்னது பேரு? ஊர்ல அடி பாத்துருக்கியாடா, ஊர்ல அடி பாத்துருக்கியா? படிதர பாண்டி இப்போதாங்க சாப்பிட்டோம், ஃபுட்டு வேறு லெவலு. கரெக்டாக கூடலேருந்து ஊட்டி போகிற ரூட்டில் 4 kilometers ரைட்டில் கிராண்ட் வியூ ஹோட்டல்ண்டு, சரி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஃபிஷ்ஷு அருமை. ஸோ சாப்பிட்டீங்கன்னு கிளம்ப போகிறோம், டைம் கரெக்டாக 4:15 ஆச்சு. ஸோ இன்னும் 4 hours காட்டுது கீழே போகிறதுக்கு. அப்படியே வேறு எங்கேயும் நிற்கிற மாதிரி இல்லை, போய் பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டு ஹேர் செக் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நீ உக்கடம் போய் தான் ஸ்டாப்பு. ஊட்டிக்கு இன்னொரு 50 kilometers இருக்குங்க, கிட்டத்தட்ட ஊட்டியே நான் 1.5 hours கிட்ட காட்டுது. மேபி ஏதாவது டிராஃபிக் இருக்குமானன்னு தெரிலப்பா, சமஜில்லாக ஆயிடுச்சு, ட்ரௌசரை வேறு போட்டு வந்திருக்கோம் ரைடுக்கு. கிளைமேட் அப்படியே மாறுதுங்க.
சின்னதாக நிறுத்தி இப்போ காமிச்சோம்ல அந்த லேக்கில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். சாரல் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே அங்கேருந்து பார்த்தா ஃபுல் மிஸ்டாக இருக்குங்க, மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் ஊட்டியில். ஸோ அதனால் சீக்கிரமாக போலாந்தோடி போயிட்டுருக்கோம். கை காலெலாம் நடுங்க, ட்ரௌசரை போட்டு வந்துட்டேன். இங்கே வருங்க. ஐயோ கூடலூரில் பெட்ரோல் அடித்தா உண்டுங்க. கூடலூர் தாண்டி வந்துட்டிங்கன்னா ஊட்டியில் தான் பெட்ரோல் பங்க்கு. தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு கரெக்டாக ஊட்டி போயிடும், அதனால பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதிகமாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல. எல்லா பக்கமும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க.